இன்னைக்கு நம்ம சேனல்ல பீட்ரூட் ஜாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து என்னென்ன பொருளாம் தேவை அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். 2 மீடியம் சைஸ் பீட்ரூட் இந்த மாதிரி நான் சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறம் 1 கப் சுகர் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு லெமன் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு அந்தளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். ஸோ இதை வச்சு தான் பண்ண போகிறேன், எப்படி பண்ணலாம்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து குக்கரில் பீட்ரூட்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். தண்ணி நான் 1 கிளாஸ் தான் ஊற்றிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி 1 கிளாஸ் ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றாதீங்க. நான் வந்து இப்போ குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ குக்கரில் வந்து 2 விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வைங்க, 1 விசில் அதாவது கடைசி விசில் வந்து ரொம்ப லோ ஃப்ளேம், ஃபுல்லாக லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு 1 விசில். ஸோ மொத்தம் வந்து 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வச்சு எடுத்துக்கிட்டேன், நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நான் ஜாரில் வந்து போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நல்லா ஆறிடுச்சு, இப்போ வந்து ஜாரில் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தண்ணியை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி பீட்ரூட் மட்டும் எடுத்து உள்ளே போடுங்க, தண்ணியோடு உள்ளே ஊற்றிடாதீங்க. நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எடுத்து வச்சுட்டு பார்த்தாலே இப்படி தெரியும். கடாயில் இப்போ நம்ம அந்த பிளெண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை எப்படி கொட்டிடுங்க. ஸோ நீங்கள் வந்து கடாயில் தட்டிட்டு அதுக்கப்புறமா கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கேஸை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த வந்து இந்த மாதிரி குக்கரில் கொஞ்சம் தண்ணி இருக்குன்னு சொன்னா, ஸோ அதை அப்படி ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஸோ அந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி சென்டரில் வந்து பபுள்ஸ் பபுள்ஸாக வந்ததும் கேஸை கொஞ்சம் இறக்கி வச்சுக்கோங்க. இறக்கி வச்சுட்டு சுகர் ஆட் பண்ணிடுங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா கேஸை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சீனி போட்டதும் அதே மாதிரி சென்டரில் இந்த மாதிரி பபுள்ஸாக வரும். வந்ததுக்கப்புறமா நான் லெமனை வந்து லைட்டாக போட்டுடுறேன். லெமன் போட்டால் தான் அந்த எக்ஸாக்ட் ஜாம் ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக தான். ஸோ நல்லா இதாயிடுச்சு, இந்த மாதிரி வரணும். நீங்கள் கை எடுக்காமல் கிளறிக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ இது நல்லா இதாகிட்டா நான் எப்படி தெரியும்னா, இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டுனா ஆஃப் பண்ணிவிடுங்க, கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ நான் இது செஞ்சதை பவுலில் மாற்றிடுறேன். ஸோ நான் வந்து இப்போ இது இந்த மாதிரி பிரெட்டில் இது பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நான் வந்து இது ஒரு பவுலில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் அந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது கெடாது, எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. வெளியில் வாங்குறத விட இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டு அவங்க சாப்பிட மாட்டாங்க, ஆனால் நீங்கள் கண்டினியூட்டியாக நீங்கள் கொடுங்க, இதுதான் ரொம்ப நல்லது, அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.